இதை பத்தி கேட்டா பேச முடியுமா, இதை பத்தி என்னால ரொம்ப பேச முடியாது, ஒரு ஒரு ரஃப் காப்பி வச்சுக்கிட்டு அப்புறம் இதை பத்தி ப்ரிப்பேர் பண்ணிக்கிடணும். இப்படி சில பேர் ஸ்ட்ரென்த் எல்லாம் கூட அப்டேட் பண்ணுவாங்க, நான் நல்ல டீம் பிளேயர் சார் அப்படின்னு ஸ்ட்ரென்த் அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க. நீங்க எப்படிங்க டீம் பிளேயர்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா பதிலே இருக்கு, டீம் பிளேயர் தான் சார் அப்படின்னு. எப்படி சொல்றீங்க நீங்க ஒரு டீம் பிளேயர்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னா பதிலே இருக்கு. அப்போ உண்மையிலேயே நான் டீம் பிளேயரா ஃபீல் பண்ணாதான் நான் டீம் பிளேயர்னு போடணும். சார் நான் காலேஜ்ல ஃபுட்பால் டீம்ல இருந்திருக்கேன், நான் வந்து ஸ்டேட் லெவல் வாலிபால் பிளேயர், எதெல்லாம் டீம் ஆக்டிவிட்டியோ அதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், எங்க காலேஜ்ல ரெண்டு மூணு ஈவெண்ட் நான் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நான் சிம்போசியம் டீம்லலாம் நான் இருந்திருக்கேன், காலேஜில் இந்தந்த அசோசியேஷன்லாம் நான் வந்து மெம்பர், இப்போது நீங்கள் ஒரு டீம் பிளேயர் அப்படிங்கிறதுக்கு அதில் ப்ரூஃப் இருக்கும். ஆரம்பத்தில் உங்கள் பேரில் ஆரம்பித்து உங்கள் கையெழுத்து வரைக்கும் ஒரு வரி விடாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடும். நீங்களாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. சில கம்பெனியில் விளையாட்டு போக்கில் எங்கே உங்கள் கேரியர் அப்ஜெக்டிவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க, நம்ம அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். அவமானம் தானே, கேரியர் அப்ஜெக்டிவே நமக்கு தெரியல, நம்ம இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோம், நம்ம ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதுக்கு 10,000-20,000 சம்பளம் எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது இல்லை? கரெக்டாக. அப்போ மனப்பாடமாக சொல்லணும்னு தேவையில்லை, அங்கே என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை உங்களுடைய வார்த்தைகளில் சொல்கிற அளவாவது ரெடி ஆகிடும். இப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணிடலாமா? ரெடி பண்ணிடுங்க, இப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சுங்க. அப்போ கரெக்டா இவர் யாரு அப்படிங்கறத நீங்க இல்லாமலே உங்க ரெஸ்யூம் 100% பேசணும். அப்படி பண்ணிடலாமா? அதுல இந்த கேக் ரெஸ்யூம் வெப்சைட்டுக்கு போய் பாருங்க, உங்களுக்கு என்ன மாடல் பிடிச்சிருக்கோ அதை எடுங்க, உட்காந்து ரெடி பண்ணுங்க. ரெஸ்யூம் ரெடி பண்ணும் போது முடிஞ்ச வரைக்கும் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்ல பண்றது நல்லது, PDF விட. சில சமயத்துல வந்து PDF-ஓட சைஸ் பெருசா இருக்கும், வேர்ட் டாக்குமெண்ட் PDF கன்வெர்ட் பண்ணீங்கன்னா சைஸ் பெருசா இருக்கும். அப்போ சில டைமில் அவசரத்துக்கு நம்மகிட்ட இருக்கிற நெட்டுக்கு அனுப்ப முடியாது, அவங்களுக்கு சில டைமில் ஓப்பன் ஆகாமல் இருக்கலாம். PDF வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு PDF காப்பி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. எப்படி ரெடி பண்ணிடலாமா? இதில் வேறு ஏதாவது நம்ம மிஸ் பண்ணியிருக்கோமா? சார் எனக்கு நாலேஜுக்கு நல்லா கரெக்ட். சரிதான், நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கிறிஸ்பியாக ரெஸ்யூம் ரெடி பண்ணுறது நல்லது, 3 பக்கம் 4 பக்கம் ஒரு ஃப்ரெஷர் லெவலில் தேவையில்லை. ஓகே சார். சரி, உண்மையாக இருக்கணுங்க, மொத்தத்தில் ரெஸ்யூங்கிறது உண்மையாக இருக்கணும், அதில் போய் சொல்லக்கூடாது. ஓகே சார். அவ்வளோ, அப்போ இப்படி ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிங்க. ஆமாம்.